சார் ஒன்றுமே நடக்கல சார். காலையில் அவங்க பஸ்ஸில் வந்து மேடம் வந்திருக்கிறாங்க, கனிமொழி மேடம் வந்திருக்கிறாங்க, வண்டியில் கூட ஓடின கண்டக்டரே டிக்கெட் கேட்டிருக்கிறாங்க. அது ஏதோ அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, அதுக்கு கோவிச்சுக்கிட்டு இங்கே வந்துச்சு. இங்கே வந்துட்டு நான் ரிசைன் பண்ணிக்கிறேன்னுச்சு. எதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. ரிசைன் பண்ணிக்கிறேன்னுச்சு, ஏன் ரிசைன் பண்ணுறேன்னு கேட்டுட்டு இது பண்ணும்போது அவங்க அப்பா உண்மை காரணம் சொல்லுனாரு. அவங்க அப்பா வந்தவொடனே கூட கிண்டலாக கேட்டேன் நான், யூடியூப்பில் தான் உங்களை பார்த்துருக்கிறேன், நேரில் பார்த்தது இல்லை அப்படின்னு. என்ன நீ தான் நேரில் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சதுன்னு சிரிச்சுட்டே தான் பேசினேன். ஏன்னா எனக்கு பிரச்சனை என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இந்த மாதிரி டிக்கெட் கொடுத்து என்னை வந்து கேவலப்படுத்திட்டாங்க, என்னை வந்து இன்சல்ட் பண்ணிட்டாங்க. அது ஏம்மா அவங்களுக்கு தெரியும் இல்லை, தெரியாமல் என்ன, அது ஏன் அந்த அம்மா போய் அப்படி கேட்டுச்சு அப்படின்னு கேட்கவும், இல்லை அந்த அம்மா வர சொல்லி நான் பேசுகிறேன், நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு. அப்புறம் கோச்சுக்கு போயிட்டாங்க எல்லாச்சும். அப்புறம் அதுக்குள்ளே நான் அதுக்குள்ளே என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று என்ன கேட்டேன்னா, நீ வர்றது சொல்லியிருந்தீங்கன்னா க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கலாம், வர்றதை நமக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா க்ளீனாக காலையில் எல்லாம் பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கலாம்ல, நாங்களும் வந்து பார்த்துக்கோங்க அப்படிங்கிறம்மா. நான் வரமோ இல்லையோ ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துக்கல, ஒரு எம்பி வர்றாங்க இவ்வளோ பெரிய டிக்னிட்டரி வரும்போது நம்ம வந்து அதுக்கான மரியாதை கொடுத்துருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். அந்த அம்மா கூப்பிட்டு கேட்குறேன், யாராக இருந்தாலும் டிக்கெட் கேட்டுருக்கக்கூடாது, அது அந்த அம்மா அப்பா டிக்கெட் கேட்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு அனுப்பிச்சி விட்டாச்சு. அவ்வளோதான், இதுதான் நடந்தது. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்துச்சு. அந்த அம்மா வந்தவொடனே அந்த அம்மா கேட்டேன், இந்த என்ன நடந்துச்சுன்னு. அம்மா டிக்கெட் கேட்டனுங்க, அந்த அம்மா பார்த்து டிக்கெட் கேட்டேன் நான், அவங்க குஷியாக தான் டிக்கெட் கொடுத்தாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வந்து நாங்களும் விட்டுட்டோம். அது பார்த்தா இப்போ திடீர்னு அப்புறம் நியூஸ் பார்த்தா இவ்வளோ பெரிய ஃப்ளாரப் ஆகி போச்சு. ஆமாம், அந்த நான் வேண்டான்னு சொல்லிங்க. இன்னைக்கு டியூட்டி அவங்க டியூட்டி தாங்க. இன்னைக்கு அவங்க டர்ன் தான், வண்டி ஓட்டாமல் நிறுத்திட்டு இறங்கி வந்துட்டாங்க. ஆமாம், அதனால என்னங்க, அதெல்லாம் இல்லை சார், அதெல்லாம் இல்லை சார். நம்ம அவர் தான் நம்ம மேனேஜர் சார், வண்டி பார்த்துக்கிறவர் அவர் தான். நம்ம வந்து வேலை கொடுத்ததோட சரி, எனக்கு தெரியவே தெரியாதுங்க. இந்த வண்டியில இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத, அந்த வண்டியிலே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. இவங்க எத்தனை வீடியோ எடுத்திருக்காங்க, என்ன பண்றாங்க, யார் வந்துட்டு போறாங்க, எல்லாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் நாங்களும் வீடியோ பார்த்து, நானும் ஒரு என்ன சொல்றது, ஒரு சாதாரண ஆன் லுக்கர் தான் நான், எனக்கு தெரியாது இதெல்லாம் சப்ஜெக்ட். இல்லை சார், எனக்கு பண்ணல சார். இல்லை சார், பண்ணல சார். அவருதான் சார் வேலை கொடுத்த, அவருதான் வேலை கொடுத்தவரு. அதே மாதிரி அவங்க அப்பா வந்து இல்ல சார், அவங்க அப்பா கிட்ட எல்லாம் பேசவே இல்ல சார். அவங்க அப்பா பேசவே இல்லைங்க, நாங்கெல்லாம் யாரும் பேசவே இல்லைங்க. இங்க இங்க அது போக அவங்கள போக 10 பேர் இங்க இருந்தாங்க. நம்ம இவங்க எல்லாருமே எப்படி சார் பேசுவாங்க?